ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஜி வ்ளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அதிகமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறீங்க. இதான் மீராவோட டேடு. பார்த்தீங்களா, நான் இன்னொரு கருப்பு காலமாடு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதான் இது. ஆக்சுவலாக மேரேஜ் ஆன புதுசில் வந்து கோவில் மாடு அப்படின்றது எனக்கு அந்த நாலேஜே இல்லை, எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு இது கத்துற சவுண்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு மிருகம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்பேன். அப்புறமா தான் கோவில் மாடு தான் கத்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதை பார்க்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு ஈகராக இருப்பேன். கோவில் மாடுனாலே அது ஒரு வேடிக்கையாக இருக்கும் எனக்கு மேரேஜ் ஆன புதுசில். ஸோ அது க்ராஸ் பண்ணி போகும்போது, இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்த புதுசுலலாம் வந்து சாம்பல் நிறத்தில் இருந்தது, அப்புறம் ப்ரௌன் கலரில் இருந்தது, அதாவது செவள கலர்னு சொல்லுவாங்க, செவள மாடு அப்படின்வாங்க, அந்த மாதிரி நேரத்தில் இருந்தது. ரெண்டு கோவில் மாடு முட்டிக்கும், மோதிக்கும், எல்லா குப்பையெல்லாம் களைச்சி விட்டுடும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்றது, கோவில் மாடு வருது அங்கே பாருன்னு சொல்லி சாப்பாடு விட்டலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு ஷோவாக இருக்கும், நல்ல ஒரு டெரர் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ உள்ள மாடுகள் வந்து நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாடு ஒன்று, அப்புறம் இன்னொரு மாடு ஒன்று. ஸோ இதுக்கு தாண்டி நான் அங்கே போக முடியாது, ஏன்னா அது கேட்டை தாண்டி வெளியே போகட்டும். ஃபைன், கேட்டை தாண்டி போகுது. ரிட்டன் அடிச்சதுன்னா ஓடுறதுக்கு இடம் வேணும் எனக்கு, ஏன்னா இந்த மாடை மட்டும் நம்பவே முடியாது, யாராலையும் நம்பவே முடியாது. கே வெளியே போயிடுது. இந்த மாடு வெளியே கிளம்பி போயிடுது. இதுக்கு வந்து அந்த அளவுக்கு அமைதி பொறுமையெல்லாம் இருக்காது. டிக்கோ, கம் ஹியர், கம் ஹியர், கம் ஹியர், செகண்ட் 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 செகண்ட். டிக்கோ குட்டி, ஹாய் குட்டி, என்ன குட்டி, அட்டகாசம் 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 பண்ணும். இது நடக்கும்போது குதிக்கும் மேலே. அட்டகாசம் இப்போ எல்லா மாட்டுக்கும் டீவார்மிங் மருந்து கொடுக்க போகிறேன். இதில் நான் வந்து ஆக்சுவலாக டீவார்மிங்காக டேப்லெட் வாங்கி வச்சுருக்கேன். இவ என்னமோ வச்சுருக்கா, நம்மளுக்கு தரமாட்டிக்கிறா அப்படின்ட்டு அது ரொம்ப ஈகராக பார்த்துது. அப்புறம் இனி முட்டை தான் வருது. எப்படி வருது பாருங்கள், என் மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்கான் இவன். ஸோ இவன் கோபத்தை கொஞ்சம் குறைப்போம். அவ்வளோ கோபமாக இருக்கானே, நான் என்னடா பண்ண உன்னையே கட்டி போட்டு வைக்கிறேனா? ஓ ஆம்ஜி, சரி போய் முதல்ல வாளி எடுத்து இதில் வந்து பூச்சி மாத்திரை போட்டு கொஞ்சம் தீவனம் போட்டு வச்சோம்னா அவனை ஏமாற்றி கொடுத்துடலாம். ஸோ இதுதான் அந்த டேப்லெட்டு. அவனுக்கு என்னென்னா மூக்கு குத்த சொல்லியிருந்தாங்க, நான் இன்னும் மூக்கு குத்தலை. கோஷாலில் போய் விடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். சரி, அப்புறம் ஏன் நம்ம மூக்கெல்லாம் குத்தின்ட்டு அதை சிரமப்படுத்தணும் அப்படின்ட்டு குத்தாமல் வச்சுருக்கேன். சரி ஓகே, இது வந்து பொடி பண்ணி போடலான்ட்டு ஒரு ஐடியா, பொடி பண்ணிவிட்டு போடலாம். ஆக்சுவலாக வாழைப்பழத்தில் வச்சு கொடுக்கலாம், பட் இவன் வந்து வாழைப்பழத்தை வந்து இவனுக்கு பாதி சாப்பிடுவான் பாதி துப்பி விடுவான். சாப்பிடுவான் தான், பட் இருந்தாலும் நான் இது ட்ரையாக வச்சா எங்கள் மாடுகளுக்கு வந்து
இந்த மாதிரி குச்சி தீவனம் தவிடு இதெல்லாம் வந்து சில நேரம் வந்து ரொம்ப இந்த மாதிரி கோவமாக இருக்கும்போது இந்த மாதிரி சேட்டையாக இருக்கும்போது நான் ட்ரையாக தான் வைப்பேன். ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எப்போவுமே தவிடு பின்னாக்க அதெல்லாம் தண்ணி கலந்து வைப்பேன். பட் இந்த மாதிரி டேப்லெட் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது ட்ரையாக வச்சோம்னா அதுக்கு அந்த டேஸ்ட்டு டக்குன்னு எல்லாத்துலேயும் சேர்ந்துடாது. டேஸ்ட்டு சேராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அதோடய ஸ்மெல் அப்புறம் அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்துடும். அதனால் இவன் இதே மெயின்டைன் பண்ணி இதிலே சாப்பிட்ருவான். ஸோ இவங்கெல்லாம் எட்டி எப்படி பார்க்குறாங்க பாருங்களேன். இவங்களுக்கு வைக்கலையா இன்னும் நான், அதனால குனிஞ்சு பார்த்துட்டுருக்கா இஷிகா. மூணு நாலு நாளாக வந்து பாலை எடுக்கலை. ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மாடுக்கு இவ மீராவையும் பிடிச்சி சுத்தமாக கட்டலை, பால் எடுக்காமல் விட்டுட்டோம். அவுத்து விட்டு அங்கே போக பார்க்குறா இவ. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி வாங்க, உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தருவேன்ல. வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க, அப்புறம் அவுத்து விட்றேன். நீங்கள் இருடா கிருஷ்ணதேவி, என்னது எடுத்துகிட்டு வரேன்டி செல்லம், உங்களுக்கு வைக்கலையா மம்மி? ஆ சோ வாளியெல்லாம் உங்ககிட்ட இருக்குது ஏம்மா? வாளியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல, நான் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன்? ஆ ஏண்டி செல்லம், கிருஷ்ணாக்குட்டி கிருஷ்ணாக்குட்டி கிருஷ்ணாக்குட்டி. இப்போ கிருஷ்ணதேவிக்கிட்ட என்ன ஒரு மாற்றம்னா, இருடா நான் எடுத்துகிட்டு வரேன்டி, வாளி இங்கே இருந்ததுடா செல்லம், எடுத்துகிட்டு போகணும்ல, எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வரேன். ஆ எடுத்துகிட்டு வரவா, ஆ எடுத்துகிட்டு வரவா. கிருஷ்ணதேவிக்கிட்ட வந்து இப்போ வந்து ப்ரீட் ஆகிருக்கு. ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ரொம்ப டென்ஸ்டாகவே இருக்குது. இது வந்து ரெண்டாவது இதுக்கு தான் இப்போ ப்ரீட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ப்ரீட் ஆனானே ஒரு 8 மந்த்து பக்கம், அதாவது 8 மந்த் பக்கத்தில் வந்து ரொம்ப டென்ஸ்டாகி சும்மாவே எண்ணெயெலாம் வந்து முட்டை வர மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கு அது தன்னையும் தன்னுடைய குழந்தையும் பாதுகாக்கிறதுக்காக அது பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இப்போ அதே ரியாக்ஷன் தான். இப்போ வந்து ரொம்ப கோவ ரியாக்ஷனோடு இருக்காங்க. இப்போ நான் என்ன தடவுனாலும் அவள் கோவத்தில் இருக்கா, ஏன்னா அவள் பையனுக்கு மட்டும் நாங்கள் தீவனம் வச்சுருக்கேன், இவளுக்கு வைக்கலை அப்படின்றதுனால கோவத்தில் இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் நக்கி கூட கொடுக்க மாட்டேங்கிறா, அவ்வளோ கோவம். சரி நெக்ஸ்ட் நம்ம கிருஷ்ணதேவிக்கு தான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறோம். ரொம்ப சிலும்பி சிலும்பி வராங்க. இது வந்து என்னோட மெத்தடு, இதை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் அட்வைசபிள். நீங்கள் என்ன மெத்தடில் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே கொடுங்க. பட் இது வந்து என்னுடைய மெத்தடு, ஏன்னா வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து யாரும் வந்து ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. கார்த்தால ஒருத்தவங்க வந்து பெருக்கி கொடுத்துட்டு போவாங்க, அவ்வளோதான். ஸோ இட் வில் பி மை மெத்தடு, நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, நாட் அட்வைசபிள். ஸோ இப்போ வந்து கிருஷ்ணதேவிக்கு தான் இப்போ ரொம்ப பறக்குறா. இந்த உனக்கு எடுத்துக்கறேன் இது. இஷிகா உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன், இருடி செல்லும். இப்போ எந்த அளவு முடிச்சிருக்காருன்னு பார்ப்போம். என்னடா பண்ணியிருக்க டேய், இங்கே பையா, இங்கே பையா, ரொம்ப மும்மரமாக சாப்பிட்டுருக்காரு. கிருஷ்ண
கிருஷ்ணதேவிக்கு ஏதோ டேஸ்ட் தெரிஞ்சிருக்கு, என்னமோ கலந்துருக்காங்கன்னு. ஏதோ டேஸ்ட் உணர்ந்துருக்கா, பார்ப்போம் சாப்பிட்றலான்னு இல்லாட்டி இஷி காட்ட வச்சிடலாம். சாப்பிட்றா இஷிகா வந்து வாட்ச் பண்ணுறா. ஏன்னா ரெண்டு பக்கமும் அம்மாவும் பையனுக்கு மட்டும் வச்சுருக்காங்க, நமக்கு வைக்கலையே அப்படின்னு சுற்றி அண்டாவெல்லாம் பார்த்துட்டுருக்கா. அவளையும் காக்க வைக்க வேண்டாம். இஷிகா இஷிகா, நான் எடுத்துகிட்டு வரேன் இருடி, அவள் முட்டிடுவா, அவள்கிட்ட போகாத. ஓகே, நம்ம இஷிகாக்கு ஏ மீரா குட்டி, மீரா ஓடியாராங்க பாருங்கள். இவங்க மீனா, இவங்க த்ரிஷா, இவங்களுக்கும் வைக்கணும். ஓகே, நம்ம ஒரு வாலி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வித்தவுட் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு தயவு செய்து கொடுத்துடாதீங்க. வெட்டினரியனுடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு மெத்தடு, இப்படி கொடுக்கலான்றது தான் நான் காமிக்கிறேன். பட் வந்து நீங்கள் எந்த மெத்தடில் கொடுப்பீங்களோ அந்த மாதிரியே கொடுங்க. டாக்டர்ஸோடைய ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க தயவு செய்து. மீராக்கும் அல்பெண்டோசால் டானிக் மாதிரி குட்டி பாட்டில் 30 ml இருக்குது. ஸோ அவளுக்கும் வந்து கொடுக்கணும். இவளை எப்படி நான் அடக்கி கொடுக்க போகிறேன்னு தெரில, சரி பார்ப்போம் வாங்க. இங்கே தான் நிற்கிறா, பிடிச்சி கட்டிட்டு இப்போ தான் அவள் பால் ஊட்டியிருக்கா. ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா சரியாக இருக்கும். இந்த கண்ணுக்குட்டிக்காக வந்து நம்ம டேப்லெட் கொடுக்க மாட்டோம், டேப்லெட் கொடுக்கக்கூடாது. குட்டி 30 ml இது. இது வந்து ரெண்டு பங்காக பிரித்து கொடுக்க போகிறேன். ரெண்டு காலுக்கு இடையில் இந்த பக்கமாக விட்டு இப்படி பிடிச்சி கட்டியிருக்கேன். சும்மா ஈஸி தான், ஆனால் பெரிய மாட்டில் இது ட்ரை பண்ண முடியாது என்னால். கண்ணுக்குட்டி தெரியுதுங்களா எப்படி கட்டியிருக்கேன்னு? இந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன். மீரா இந்த குதி குதிக்கிற. ஸோ இப்போ வந்து மருந்து கொடுக்குறேன். மருந்து கொடுக்கையில் கண்ணுக்குட்டி காலை வச்சு மிதிச்சிரும். நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கொடுக்கணும். அதனால நானே காலை வந்து கொஞ்சம் முன்ன பின்னே வச்சுருக்கேன். ஓகே, வி ஆர் கோனா சே மில்கிங் வித் யூ. மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. எப்படின்னா சேனலில் வர வீடியோஸில் அன்சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறையா பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறதே இல்லை. ஸோ இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணி தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறாங்க, எந்த அளவுக்கு லைக்ஸ் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து வீடியோஸ் போட முடியும். ஷியூராக அது வந்து எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்ன ஒரு அழகு பாருங்கள், மதர் அண்ட் டாட்டர் பாண்டிங். பால் எடுக்கையில் வந்து அவங்க அம்மா நக்கி கொடுப்பாங்க, அது ஒரு அழகு தாங்க.
என்ன லுக் விடுறான் பாருங்க டெரரா. வெப்ப கிட்ட வருவா முட்டுவோம் அப்படின்னு இருக்கான். சரி ஓகே, இந்த மீரா அழக பாருங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேஜி வ்ளாக்ஸ் தமிழ்.